பொங்கச்சோறு எடுத்து வச்சாச்சு. வெறும் பொங்கச்சோறு மட்டும் கொண்டுகிட்டு என்னன்னு போறது? ரெண்டு தேங்காய் முடி வெத்தலை வாக்கு இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு கொண்டுட்டு போவோம். இந்த சுகரு வந்தாலும் வந்துச்சு, ஒரு பண்டத்தை எடுத்து வாயில வைக்க முடியல. ஆத்தாடி என்னத்தையும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரமா இத்தனை ஏண்டு பொங்கச்சோறு கொடுத்துருக்காளுக. அது வாய்க்கும் பத்தாம கையக்கும் பத்தாம அறக்கரண்டி அள்ளி இந்த இலையில வச்சுட்டு போயிருக்கா ஏ வீட்டு பொம்பளை. நல்லாத்தேன் இந்த சுகரு எங்கே இருந்துமே வந்துச்சோ போ. ரெண்டு தேங்காய் மூடி வெத்தலை வாக்கு வாழைப்பழம் பொங்கச்சோறு, சரி இது போதும், இதை கொண்டு கொடுத்துட்டு வருவோம். எத்தன் நீங்கள் வாட்டில் வள்ளி வதக்கன்னு அள்ளி தின்றுக்கிட்டு இருக்காம அளவோட சாப்பிடுங்க. பொங்கச்சோறில் வெள்ளம் அதிகமாக போட்டிருக்கேன், நெய்யெல்லாம் நிறைய ஊற்றிருக்கேன். நீங்கள் வாட்டில் கண்ணாப்பின்னான் தின்றுபிட்டு சுகரை மேற்கொண்டு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காதியே இப்போவே சொல்லிவிட்டேன். ஆமாம் ஆமாம், வள்ளி வதக்கன்னு திங்கிறது மாதிரி தான் இருக்குது. அரைக்கரண்டி பொங்கச்சோரை வச்சுப்பிட்டு 1000 பேச்சு பேசுவாள். ஏட்டா மனசாட்சியே இல்லாமல் அரைக்கரண்டி பொங்கச்சோறு வச்சுருக்கோம்னு சொல்றீல என்ன? ஒரு நாளைக்கு பரவாயில்ல சாப்பிட்டுட்டு போகட்டும்னு நிறையாத்தான் வச்சுருக்கேன், அதை மட்டும் சாப்பிடுங்க போதும். நெய்யெல்லாம் நிறைய ஊற்றிருக்கேன், வெள்ளம்லாம் அதிகமாக போட்டிருக்கோம்னு சொல்கிறேன்ல, அப்புறம் மேற்கொண்டு சுகர் கூடி போயிருச்சுன்னா அவங்க மையம் என்னையத்தானே திட்டுவார். ஆ தாத்தா, நான் சுகர் கூடுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் சாப்பிட்டு தள்ளலத்தா. இந்த சோரை ஒரு நாளைக்கு திங்கிறதுல தான் பட்டுக்கிட்டு போகுதாக்கு. சுகரு சுகருன்னு என்னைய ஒரு பண்டத்தை எடுத்து வாயில் வைக்க விட மாட்டேங்கிறிய. பொங்கச்சோறு என்ன நிதானமாக தின்றுக்கிட்டு இருக்கோம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு பொங்க வைக்கிற அன்னைக்கு ரெண்டு வாயி பொங்கச்சோறு எடுத்து வாயில் வைக்கிறதுல தான் சுகரு கூடிக்கிட்டு போகுதாக்கு. பேசாமல் இருமட்டி. சரி சரி என்னவோ பண்ணுங்க, நான் சொல்கிறதெல்லாம் என்ன கேட்கவா புரிய? சரி, நேற்று ருக்கு குட்டியை கோயிலுக்கு வர சொன்னதுக்கு வரவே இல்லை. அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்னமோ முடியலை, தலை சுற்றிக்கிட்டு கிடக்கிறாளாம். என்னமோ வாந்தியும் தலை சுத்தலுமா இருக்கான். வீட்டில் கொண்டு இந்த பொங்கச்சோரை கொண்டு கொடுத்துட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். உன் தொங்காச்சி வீட்டுக்கு பொங்கச்சோறு கொண்டுட்டு போகிறதெல்லாம் இருக்கட்டேன், ஒரு பானை சோத்தையும் அள்ளி ஒரு வாளியை வச்சு அமைக்கிக்கிட்டு போறியே, அந்த பானையில் கிடந்ததை பூரா அள்ளி அமைக்கிட்டியா? எட்ட என் தங்கச்சி வீட்டுக்கு கொண்டுட்டு போனேன்னா என்ன அவள் மட்டும் திங்கிறதுக்கு இத்தனையோண்டு டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சு கொண்டு போக முடியும்? என் தங்கச்சி இருக்கா, அவள் புருஷன் இருக்காரு, அவங்க மாமியாக இருக்குது, அவங்க கொழுந்தனார் இருக்காரு, 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு இத்தனையோண்டு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போய் கொடுத்தா நல்லாவா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு சின்னோண்டு தூக்குவாளியில் எடுத்து கொண்டு போனா தானே ஆளும் பேருமா ஆளுக்கு இத்தனை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது என்னென்னு கைக்கும் பத்தாமல் வாய்க்கும் பத்தாமல் கொண்டு போய் கொடுக்கறது ஒரு கோயில் பிரசாதத்தை. அவங்க ஆளுகளுக்கு கொண்டுட்டு போகிறதுனா அள்ளி அள்ளி அமைக்கி அமைக்கி கொண்டுட்டு போக வேண்டியது. இதே ஏன் அண்ணன் விட்டு பிள்ளை தம்பி விட்டு பிள்ளை வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொன்னோம்னா அரைக்கரண்டியும் முனிக்கரண்டியும் கொண்டு போய் காட்டுறது. என்ன உங்களுக்குள்ளேயே என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன? நான் பேசிட்டேன், இங்கே கொடி பிடிக்க போகுது. நான் பேசி என்னத்துக்கு ஆக போகுது? சரி பொங்கச்சோரத்தான் கொண்டு வர, தேங்காய் மூடி ரெண்டு தேங்காய் மூடி கொண்டுட்டு போகணுமாக்கேன், ஒரு மூடி கொண்டு போய் கொடுத்தா பத்தாதாக்கேன். ஏட்டா ஒவ்வொன்றுக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள என்ன? பொங்கச்சோறு எடுத்து வச்சதுக்கு நிறைய அள்ளி வச்சு கொண்டுட்டு போகிறோம்னு சொல்கிறீங்க, தேங்காய் முடி ரெண்டே ரெண்டு தேங்காய் முடி எடுத்து வச்சதுக்கு இப்படி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ ரெண்டு தேங்காய் முடியில் என்ன குறைஞ்சா போயிடப்போகுது? யா ஒரு முடியை கொண்டுட்டு போயிட்டு ஒரு முடியை வீட்டில் ஓட்டா நைட்டு தோசைக்கு சட்னி இட்னிக்கு ஆக போகுது. உடச்ச தேங்காய் எல்லாத்தையுமா கொண்டுட்டு போக சொல்லுது. ஐயோ கடவுளே, இந்த கிளடி கண்ணு முன்னாடியாக நான் எடுத்துகிட்டு போனேன், எங்கள் ஆளுகளுக்கு எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரு பண்டத்தை கொடுக்க விட மாட்டாளே இந்த பொம்பளை. என்னட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு முடியை போட்டுட்டு ஒரு முடியை எடுத்துகிட்டு போன்னு பேசாமல் நிற்கிறிய என்ன? ஏட்டா ஒவ்வொன்றுக்கும் சும்மா கணக்கு பார்த்துக்கிட்டு தெரியாதியே, அவன் நம்ம பிள்ளைகளுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கான். பிள்ளை இல்லாதவன் என்னத்தையும் ஒரு பண்டத்தை சுட்டா கூட அவிச்சா கூட ஓடியாந்து நம்ம பிள்ளைகள்ட்ட கொடுத்துருத்தானே அவள் எடுத்து வாயில் வைக்கிறான். இப்படி இருக்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு தெரியலாமா? பிள்ளை இல்லாதவளுக்கெல்லாம் அப்படிலாம் கணக்கு பார்க்கக்கூடாதே. ஆமாம் ஆமாம், உன் தொங்காச்சி அப்படியே செய்கிற செய்யலதே, என் பிள்ளைய ரெண்டு இங்கே வளர்ந்து நிற்கிது வரு. செய்யறாகலாம் செய்ய தெரியாமல் போன வாரம் குப்பம்மா வீட்டுக்கு கீரை விற்க வந்தவ, கூட ரெண்டு இனுக்கு கீரை கேட்டதுக்கு கூட கொடுக்க மாட்டோம்னா அழாவா ஒரு மூடி கீரை தான் 10 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அத்தை தண்டி கொள்ள கீரை கொள்ள வச்சுருக்காளே, கூட ரெண்டு இனுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவா? ஏட்டா கீரை கொள்ள வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க அளவா அதுக்கு தக்கனதான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கூட ஒரு இனுக்கு கூட ஒரு இனுக்குன்னு கொண்டுட்டு வந்த கீரையை பூரா ஒவ்வொரு வீட்லேயும் ஓசி கொடுத்துட்டு போனால் அவள் என்னென்னு வியாபாரம் பண்ணுறது? அவங்களுக்கு கொடுத்தோம்னா போகிற ஒவ்வொருத்தவளும் கேட்கத்தானே செய்வாங்க, அதனால அவள் கொடுக்காம போயிருப்பா. அதெல்லாம் கீரை கொள்ளையில் நேரடியாக போய் கேட்டால் அவன் நோக்கத்துக்கு பிடுங்கி தருவாள். வியாபாரத்துக்கு வர்ற இடத்துல கரெக்டாக தான் இருந்தாக வேண்டியது இருக்குது, அதுக்காண்டி அவளை அப்படி இப்படின்லாம் பேசாதியே. ஆத்தா உன் வீட்டு ஆளுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலைத்தா, அதுக்காண்டி உன் அப்பா வீட்டு ஆளுக்கெல்லாம் உன் ஆத்தா வீட்டு ஆளுக்கெல்லாம் வந்து கொடுத்துதேன். என் பிள்ளைய என் பேத்திய ரெண்டு வளருதுன்னெலாம் சொல்லாத, என் பிள்ளை கிடந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என் பேத்தியலுக்கு நல்லது கெட்டது பார்க்குறேன், என்னமோ அவளும் இவளும் வந்து கொடுத்துட்டேன் என் பிள்ளையில வளர்க்குறது மாதிரி பேசுகிறான். இதுக்கிட்ட பேசி நம்ம ஆவியும் சீவனையும் போக்கிக்கிட்டு இருக்க வேணாம், நம்ம வாட்டில் நம்ம நோக்கத்துக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு வருவோம். இந்த பொம்பளை யாரை நம்மளே சொல்கிறதுக்கு? ரெண்டு மூடி தேங்காய் மூடி கொடுக்கறதுல தான் அப்படியே சொத்து அழிஞ்சிட போகுது.
நான் சொல்ல சொல்ல அவ நோக்கத்துக்கு எடுத்துட்டு போறத பத்தியா அவ என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறதுன்னு தெரியுறா. நீ கத்திக்கிட்டே கடை எனக்கு என்ன வந்துச்சு, நீ காவு காவுன்னு கத்திக்கிட்டே உன் தொண்டை தண்ணியை போக்கிக்கிட்டு திரி, நான் போறேன். எடியில அன்னைக்கு வெத்தலை வாக்கு போடனே, கையில இருக்கிற வெத்தலை வாக்கையாவது கொடுத்துட்டு போட்டி, எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போற. ஆத்தாடி, கண்ணு தெரியல கண்ணு தெரியலேன்னு எம்பிட்டு தூரம் இருக்கிற வெத்தலை வாக்க கூட கண்டுபிடிச்சி கேட்கறத பாரு. இந்த பொம்பளை கண்ணு முன்னாடி இனி எந்த சாமானையும் நம்ம ஆளுக்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம ஓடியே போயிடுவோம். நல்லா இருந்துச்சு பங்குச்சோறு, நாளைக்கு சுகர் எம்பிட்டு கூடியிருக்கோ என்னமோ தெரியலையே, அது வேற பயமா உள்ள கிடக்கு. என் மைய வேற சுப்பிரமணி வந்து திட்டுவானே. ரீலோ ரீலோ ருக்கு, ஏட்டி ஒரு சம்பு தண்ணி எழுட்டு வாட்டி. இந்தாங்க அத்தே தண்ணி. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், என்னமோ என் மையனுக்கு இதை பிடிச்சி கட்டி வச்சு இப்படி கரகமாக தெரியுது. இடில உங்க அக்காக்காரி மாரியம்மன் கோயிலில் பொங்க வச்சாலே, என்ன கோயிலுக்கு எதுவும் போகலையா? இல்லத்தே, நான் போகலை. எனக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரே தலை சுத்தலாக இருக்குது, கொண்டு போய் தள்ளுது, ஒரே வாந்தியாக வருது, அதனால் நான் கோயிலுக்கெல்லாம் போகலத்தே. ஆமாம் ஆமாம், தலை அப்படியே வந்து சுத்திடும். கோயில் குளத்துக்கு போனால் கடவுள் புள்ள இல்லை கொடுத்துருவாரு பாரு, அதனால் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிடாத, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடை. என்ன இங்கே இருங்கத்தே, என்னால் முடியலை, நான் போகலை. கடவுள் எனக்கு எப்போ புள்ள கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கொடுக்கட்டேன், இல்லைனா எங்கள் அக்கா அன்னைக்கு லீவ் விட்டு பிள்ளையில தூக்கி வளர்த்தே என் ஆயுசை போக்கிக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஊருக்குள்ளே ரொம்ப பேருட்டி, அக்கா விட்டு பிள்ளையும் தங்கச்சி விட்டு பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி விட்டு அதுக்கு நாளைக்கு என்ன ஏதுன்னு கூட கேட்காம தெரியுங்க. அந்த மாதிரி வளர்த்து விட்டவுக ரொம்ப பேர் ரோட்டில் தெரிஞ்சாக தெரியுமில்ல. அக்கா விட்டு பிள்ளைய வளர்த்து விட்டு இவங்க ஆயுசை கழிச்சுக்கிறாங்களாம். ஆயுசை கோயிலுக்கு வர முடியல டி, காலையிலிருந்து முடியல, நீ என்னமோ நினைச்சுக்கிறாதக்கா. எட்டி உடம்புக்கு முடியலன்னா எப்படி கோயிலுக்கு வர முடியும், அப்புறம் கோயிலில் வந்து படுத்தா கிடந்துக்கிட்டு இருப்பேன். உன் வீட்டுக்காருக்கு காலையிலேயே ஃபோன் அடிச்சதுக்கு ருக்குவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவள் கோயிலுக்கு வரலைன்னு சொல்லிட்டாரு. முடியாதோட கோயிலுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன், அதனால தான் அக்கா பிரசாதம் கொண்டுட்டு வந்திருக்கேன், இந்த அத்தைக்கும் எடுத்து வச்சு கொடுத்துட்டு நீனும் சாப்பிடுமா. எட்டி அன்னைக்கு பத்து நாளைக்கு ஒருக்க எட்டு நாளைக்கு ஒருக்க இப்படியே தலை சுத்துது தலை சுத்துதுன்னு வீட்டு வேலையும் பார்க்காம வெளியே தெருவோ போகாமல் விழுந்து விழுந்து படுத்துக்கிட்டா எப்படி மற்ற வேலையை பார்க்குறது? உன் தங்கச்சிக்கு இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? வயசான காலத்தில் நானாக வேலை பார்க்க முடியும், உன் வீட்லலாம் உன் மாமியாவை பார்த்துக்கிட்டு இருக்கு, இருந்த இடத்த விட்டு அசையாமல் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன இந்த வீட்டில் அப்படியா இருக்கேன், கீரை கொள்ளையில் பாதி வேலை நான் தான் பார்க்குறேன். ஏட்டா என் தங்கச்சி என்ன முடியாமல் சும்மா சும்மா பொய் சொல்லிட்டு படுக்கிறாளா? பத்தாள் வேலையை அவள் ஒத்தாளாக பார்ப்பான், சும்மா நடிச்சுக்கிட்டு கிடக்கிறவெல்லாம் அவள் கிடையாதுட்டே, மற்றவுகளை சொல்கிறது மாதிரிலாம் என் தங்கச்சியை சொல்லாதியே. ஆமாம் ஆமாம், அப்படியே பத்து புள்ள பெத்த பாறை பறத்த தங்கச்சி, இந்த தங்கச்சியை சொல்லிட்டாங்கன்னு அக்காக்காரவங்க வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவாங்க. நீ ஆமட்டி எனக்காக பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கிறவ, பேசாமல் வீட்டுக்கு போ, பிரசாதம் வேணும்னு நானா கேட்டேன், வீடு தேடி வந்து இப்படி எதுக்கு பேச்சு வாங்கிக்கிட்டு போற? இப்ப யாரு என்ன சொல்லிட்டா? அது யாரு, நம்ம அத்தை தானே, நம்ம அத்தை நம்மளை சொல்லாம வேற யார சொல்லுவாங்க? அடுத்த வீட்டு மருமகளையா சொல்ல முடியும்? இம்பிட்டு உரிமையா? அடி விடுட்டி, எல்லாத்துக்கும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு மோடி வச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா குடும்பம் குடும்பமா இருக்குமா சொல்லு. பெரியவங்கன்னா ஆயிரத்தை சொல்லத்தையும் செய்வாங்க, நம்ம ஒரு நேரம் கேட்டுக்கிட்டு ஒரு நேரம் போக வேண்டியதே. இதெல்லாத்துக்கும் நம்ம குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா குடும்பம் நடத்த முடியுமாம்மா? பேசாம இருமா, உனக்கு முடியலையா, சரி வா அக்காவை கூப்பிடு, வா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருமா. ரொம்ப முடியலைனா சொல்லு, அக்காவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன், சரியா? பிரசாதத்தை எடுத்து வச்சு எல்லாருக்கும் குடுமா, குழந்தை வந்தாருன்னா சொல்லு, வீட்டுக்கு வந்துட்டு போனோம்னு, சரியா? வீட்டுல வேட கட்டி அத்தை வேற ஒத்தையில உட்காந்து இருந்துச்சு, என்னத்தையாவது எடுத்து வாயில ஈழ வச்சிரும், அதுக்கு வேற சுகர் கூடி போயிருக்கு. சரி நான் அதை போய் பாக்குறேன், சரியா? வீட்டுல வேலை கிடக்கு, நான் போயிட்டு வருவாமா. சரி சரி போயிட்டு வா. என்ன நண்பர்களே, நான் சொல்றது சரிதானே? குடும்பம்லாம் ஆயிரம் இருக்கத்தானே செய்யும், எல்லாத்தையும் அனுசரிச்சு தானே போக வேண்டியது இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு போங்கம்மா. நெட்டி அப்புறம் என்னமோ சொல்லுவியே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அமுக்குங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு, அதை சொல்லாம போறேன்.
இதாவது எங்கள் அத்தை சொல்லிட்டாங்கல்ல மருமகளுக்காண்டி. ஆ, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன், சரிதானா? ஆ, நாளைக்கு சந்திப்போம்.